ஓவியர் ராஜா ரவிவர்மாவின் ஓவியங்களும் அவரின் ஓவிய பெண்களும் தனித்துவம் கொண்டவை. தனித்துவமிக்க அந்த ஓவியங்களை பெண்களை மாடலாக கொண்டு புகைப்படங்களாக மறு உருவாக்கம் செய்து உயிர் கொடுத்துள்ளார் புகைப்பட கலைஞர் ஜி வெங்கட்ராம். சமீபத்தில் குஷ்புவை வைத்து ரவிவர்மாவின் ஓவிய பெண்ணாக இவர் எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. இதை அடிப்படையாக கொண்டு சுகாசினி மணிரத்னம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக நடத்தும் நாம் டிரஸ்டின் நிதிக்காக ரவிவர்மாவின் 12 தலைசிறந்த ஓவியங்களை தேர்ந்தெடுத்து நதியா, சோபனா, குஷ்பு, லிசி, ரம்யா கிருஷ்ணன், ஸ்ருதிஹாசன், சமந்தா, ஐஸ்வர்யா ராஜேஷ், பிரியதர்ஷினி கோவிந்த் என பல கலைஞர்களை மாடலாக கொண்டு மீண்டும் புகைப்படங்களாக மறு உருவாக்கம் செய்துள்ளார்கள். இந்த புகைப்படங்களின் தொகுப்பாக இந்த வருடத்திற்கான கேலண்டர் வெளியீட்டு விழா ஒரு மாலை பொழுதில் சென்னையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொல்லியத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான ராஜீவ் மீனன், கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் ஓவியர் ரவிவர்மாவை குறித்தும் அவரின் புகைப்படங்களை மாற்றும்போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை குறித்தும் புகைப்படக் கலைஞர் ஜி வெங்கட்ராம் பகிர்ந்து கொண்டார். ஒரு நல்ல புகைப்படம் எடுக்க முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ஒளியும் தொழில்நுட்ப வித்தையும் தான். இத ரொம்ப சரியான விதத்துல ஓவியர் ராஜா ரவிவர்மா கையாண்ட விதம் எப்பவுமே எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு விஷயம்தான். இந்த நுட்பத்தை அவர் ஓவியத்துல பயன்படுத்தி புகைப்படங்களா பரிசோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு எண்ணம் வந்த உடனேயே முதல்ல குஷ்புவா மாடலா வச்சு போட்டோஷூட் பண்ணும். அதுக்கு செம்மையா வரவேற்பு கிடைச்சது. இத பார்த்து சுகாசினி மணிரத்னம் அவங்களோட நாம் பவுண்டேஷனுக்காக ரவிவர்மாவுடைய ஓவிய பெண்களை மாடலா வச்சு போட்டோஷூட்டை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. ரவிவர்மாவுடைய தலை சிறந்த 12 ஓவியங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கான மாடல் பெண்களையும் தேர்ந்தெடுத்து ஷூட் பண்ணும். ஓவிய பெண்களுக்கான உடைகள், நகைகள், மேக்கப் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும். ஷூட் முடிகிற வரைக்கும் சுஹாசினி கூடவே இருந்தது பெரிய பலம். இப்போ அதுக்கான அவுட்புட் எல்லாருக்கும் பிடிச்ச விதமா வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்றார். அவரை தொடர்ந்து பேசிய சுகாசினி மணிரத்னம், ரவிவர்மாவுடைய ஓவிய பெண்களை கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு விஷயத்தையோ இல்ல இயற்கையோ ரசிச்சு மெய்மறந்து மென் சோகத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இருப்பாங்க. அந்த ஓவியங்களை மறு உருவாக்கம் செய்யறது பெருமையான விஷயம். எங்களுடைய நாம் அமைப்பிலிருந்து 2 பெண்கள் ரவிவர்மாவுடைய ஓவியத்துக்கு மாடலா இருக்கிறது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரவிவர்மா ஓவியங்களுக்கு என்ன மாடலா தேர்ந்தெடுத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஷூட்ல மறக்க முடியாதது அப்படின்னா தேடுதல்களுக்கு அப்புறமா தான் அசல் ஓவியத்துல இருக்கிற மாதிரியே கிடைச்சது. ஆனா அத போட்டோஷூட் நடத்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாத சூழல் இருந்ததால தனியா அந்த புகைப்படம் எடுத்து போட்டோல பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய மறக்க முடியாத சவால்கள், சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஒவ்வொரு போட்டோஷூட் இருக்கு என்றார் சிரித்துக் கொண்டே. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.